எப்பயுமே நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கும்போது, அதுவும் ஃபஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது சர்க்கரை சேர்த்தாதீங்க. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் தான், மட்டன் குடல் தலை ரத்தம் பொரியல். இவ்வளோ ஒரு ஒரு 30 seconds டு 1 minute அப்படியே அதில் இருக்க விட்டுருணும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாரு. இப்ப வந்து நீங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா சுருட்டி பேக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி, ஒரு வேலைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேக் பண்ணி சுருட்டிடுங்க. கொத்தமல்லி வந்து ஏற்கனவே இது இருந்துச்சு, இது வாங்கி நம்மளுக்கு 2 weeks ஆச்சு. 2 weeks ஆயும் பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பரோட்டா வந்து அப்படியே சாஃப்டா அப்படியே ஃப்ளஃபியா இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து வீடியோக்களை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நான் டே இன் மை லைஃப் போட்டேன், அதுக்கு நீங்கள் சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இனிமேல் அடிக்கடி ஆர்ட்ரிக்க காட்டுங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதி வந்து மார்க்கெட் போயிருக்காரு. மார்க்கெட்டில் போய் நம்ம என்ன வாங்குவோம், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, காய்கறியும் மீனும் வாங்குவோம். ஸோ அதை வந்து மீன் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்படி நீட்டாக கழுவி மசாலா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஆல்சோ காய்கறி வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், பிரேமாஸ் கிச்சன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே போய் அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், 25K நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ மிட் மார்னிங், ஆல்மோஸ்ட் 11:30 வந்து அதே கோட்டார் யூ ட்ரிங்கிங் குட்டி, வாட் இஸ் தேட், ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறாரு. சும்மா அப்படியே புழிஞ்சு சக்கரை போடாமல் பிளெயின் ஆரஞ்ச் ஜூஸ். எப்பயுமே நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது சக்கரை சேர்த்தாதீங்க. ஜூஸில் சக்கரை சேர்த்து குடித்தோம்னா அதோட குட்னஸ் எல்லாமே போயிடும், அது குடிக்கிறதே வேஸ்ட்டு. அதனால ஐ வில் கிவ் யூ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் ஷோ மீ, தென் ஐ கிவ் யூ. ஓகே மோதி இஸ் ஹியர். ரொம்ப வெயிலுங்களாம். கோயம்புத்தூர்ல அதுவும் நாங்க வந்து பெருநாயக்கம்பாளையம், அங்க வந்து மீன் வந்து அவ்வளவு கிடைக்காது. நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் தான், மட்டன் குடல் தலை ரத்தம் பொரியல். பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். நான் தஞ்சாவூர் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மீன் நிறைய நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்பயுமே எனக்கு என்னென்ன ஃபிஷ் வெரைட்டி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தஞ்சா மீன் சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். இது வந்து இப்போ நம்ம ப்ரீ வாஷ் பண்ணுறோம். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பண்ணணும், இருக்கிற டோட்டலாக இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பண்ணுறோம். இப்போ குழம்புக்கு தேவையான மீன் மட்டும் நம்ம வந்து எடுத்து தனியாக வாஷ் பண்ணுறோம், மொத்தமாக போடாமல். இப்போ இந்த தண்ணியில் போகிறோம், எந்த அழுக்கு எதுவுமே இருக்காது, ரெட் ஆகுறது எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம கிளீனாக வாஷ் பண்ணி சைடில் வச்சுட்டோம். கரெக்டா? ஆனால் இதை இன்னும் ஃபர்தராக ஒரே ஒரு வாஷ் பண்ணணும். கொஞ்சம் கல் உப்பு எடுத்து, கல் உப்பு கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போ எதுக்காக இந்த கல் உப்பு போட்டிருக்கோன்னா, கல் உப்பு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். இவ்வளோ ஒரு 30 seconds to 1 minute அப்படியே அதில் இருக்க விட்டுருணும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாரு. இப்ப ஆக்சுவலா நீங்க இது மோந்து பார்க்க கூட மீன் வாசம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். இதுல மெயின் வந்து நம்ம எப்படி அதை பிரிச்சு வைக்கிறோம், ஃப்ரீஸ் பண்றோம் அப்படிங்கறதுதான் இருக்கு. பாருங்க, மஞ்சத்தூள்,
இதுதான் வந்து சாண்ட்விச் பேக்ஸ் பேக்ஸ் இது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் நம்ம ஜிப்லாக்ஸ் வாங்க தேவையில்ல இது ஜிப்லாக்ஸ் இல்லை ஜிப்லாக்ஸ் வந்து விலை கூட இருக்கும் இது வந்து சும்மா அப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் ஜஸ்ட் ஃபோல்டு மட்டும்தான் பண்ணிக்கலாம் இதே எடுத்து உள்ள வச்சுட்டு இப்போ ஒன் டைம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உள்ள வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா சுருட்டி பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி சுருட்டிடுங்க பண்ணிட்டோம்னா உள்ள நின்று இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அது ஸ்டோர் பண்ணிடுவோம் இது ஒன் டைம் குழம்புக்கு இது இன்னொரு டைம் குழம்புக்கு ஆச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க குழம்பு ஃப்ரீசரில் வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆத்விக் குட்டிக்கு ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா போட போகிறோம் ஸோ ஃப்ரைக்கு போடும்போது நாங்கள் வந்து ரெண்டாக போடுவோம் ஒன்று எங்களுக்கு தனியாக ஆத்விக்கு தனியாக ஆத்விக்கு போடும்போது கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக போடுவோம் காரம் சேர்த்திப்பாரு ஆனால் எதுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டு அதே ப்ராசஸ் மூணு வாட்டி வாஷ் பண்ண போகிறோம் நம்ம முதல்ல எப்போ மசாலா போடுறதுனாலும் மசாலா போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வடி தண்ணி வந்து நல்லா வடியணும் ஸோ நல்லா வடியறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனோம்னா மசாலா போட்டுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக சீரகத்தூள் பெப்பர் தூள் பெப்பர் பவுடர் கொஞ்சம் அண்ட் ஃபைனலி சால்ட் அதே மாதிரிதான் நம்ம ஃபிஷ் குழம்புக்கு பேக் பண்ண மாதிரி தான் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் குட்டி குட்டி பவுச்சாக எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணி நீட்டாக வந்து அடுக்கி வச்சிடலாம் இப்போ இது ஃபுல்லா இந்த பாக்ஸ் ஃபுல்லா நம்ம ஆத்விக்கு போட்ட ஃபிஷ் பேக்கெட்ஸ் இப்போ வந்து ரொம்ப குட்டியா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப குட்டியா இருக்குன்னா அன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபிஷ் ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி பாக்ஸஸ் ஃபார் ஆத்விக் ஆமாம் இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறத ஒன்று மட்டும் எடுத்து டீஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வச்சாச்சு இப்போ அடுத்தது நம்மளுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதே மாதிரி மசாலா போட போகிறோம் பட் நமக்கு வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக போடுவோம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீசரில் இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டீஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ணும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாமே அப்படின்னு இப்போ நம்ம ஊர்லலாம் இருந்தோம்னா கதை வேறேங்க மார்க்கெட் இருக்கும் இல்லை வீட்டு முன்னாடியே வந்து செல் பண்ணிட்டு வருவாங்க பட் இங்கே வந்து லிட்டில் இந்தியா போனால் தான் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும் அதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் வேணும் போயிட்டு வரதுக்கு ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும் இல்லை டெய்லி டெய்லி ப்ரோட்டீனுக்காக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காகட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப பழசாயிருமே அப்படிங்கிற ஃபீலிங்கே வேணாம் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர்ல போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பழையபடி மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் salt சீரகத்தூள் சக்தி fish 65 மசாலா அரிசி மாவு கொஞ்சம் போடுவோம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக பெப்பர் பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஸோ ஒரு வேளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம் இல்லை நம்ம டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஆனால் மசாலா போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவான்டிட்டி கரெக்டாக பிரித்து வச்சுக்கோங்க ஒரு வேளைக்கு வேணுமா ரெண்டு வேளைக்கு வேணுமா எவ்வளோ ஃபிஷ் இருக்குது ஒரு வேளைக்கு நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ஒரு வேளைக்கு நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம் ஸோ டீஃப்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ஒரு பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம நாலு பாக்ஸ் ஃபிஷ் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து அது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் இது வந்து நாலு வேலைக்கு தான் சாப்பிடணும் ரெண்டு வாரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எப்போ சாப்பிடணும் அப்படின்னு தோணுதோ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன் ஒரு நாள் வந்து நான் ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சும்மா ஒரு ஜிஸ்ட் கொடுக்கணும் ஒரு மேலாப்பில் அதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது வந்து ஃபிஷ்ஷு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணுது இது போக சிக்கனும் வரும் சம்டைம்ஸ் மட்டன் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம்ஸ் நம்ம இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம் வெளியே வச்சா பூச்சி வந்துடும் இல்லைங்களா ரவை
அரிசி மாவு மைதா இதெல்லாம் அண்ட் இந்த பேஸ்கெட்ல வந்து சிக்கன் 65 மசாலா மட்டன் 65 மசாலா ஏன்னா இதெல்லாம் வெளியே வச்சோம்னா வண்டு வந்துடும் சொல்லிட்டு தான் இதெல்லாம் அண்ட் முருங்கைக்காய்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க கீழே வச்சீங்க அப்படின்னா சீக்கிரம் வீணா போயிடும் அந்த ஃப்ளஷ்ஷே இருக்காது ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் 3-4 வீக்ஸ்க்கும் என்னாலும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் இது வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் myindia.sg நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுவே வந்து இருக்குது நான் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் நான் தனியாக போடுறேன் பட் இங்கே பாருங்க ப்ராக்கோலி சாரி ப்ரோக்லி காலிஃப்ளவர் பீட்ரூட் கேபேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கே லெட்யூஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ வந்து அதனால தான் கொஞ்சமாக மட்டும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியனுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தனியாக ரேக் இருக்குது ஆனியன் வந்து நம்ம இங்கே வைக்க மாட்டோம் ஸோ ஆனியனை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க இப்போ வந்து ஆனியன் வச்சுட்டோம் மேலே வந்து கார்லிக் சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு பேக் மாதிரியா பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தது இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆக்சுவலாக ஃபேர் ப்ரைஸில் தான் வாங்குவோம் ஸோ இன்னொரு மூணு இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேர் ப்ரைஸ் போகும்போது வாங்கிக்குவோம் அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு ஸோ நான் வந்து சில சமயம் ரைஸ் ப்ரௌன் ரைஸ்க்கு பதிலாக கார்புக்கு நான் இதை எடுத்துக்குவேன் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்குவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி கிழங்கு கம்மிங் பேக் டு அரேஞ்சிங் வெஜிடபிள்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொத்தமல்லியெல்லாம் இப்போ ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ கொத்தமல்லி வந்து ஏற்கனவே இது இருந்துச்சு இது வாங்கி நம்மளுக்கு 2 weeks ஆச்சு 2 weeks ஆகும் பாருங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா ஒரு டப்பாவில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டிஷ்யூவில் அதை வைப் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே விரித்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒரு 2 weeks்க்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் அண்ட் அதே மாதிரி தான் பச்சை மிளகாய்க்கும் ஒரு டப்பா டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அண்ட் இது வந்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டப்பாலாம் இல்லை நம்மக்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் வாங்கி 2 weeks் ஆச்சு ஆனால் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு பாருங்க ஸோ நான் இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம 2 weeks் முன்னாடி வாங்கின கருவேப்பிலை கொத்தமல்லியே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து அதோடய நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ வந்து எது பழசு எது புதுசுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து இதை வேறு டப்பாவில் நம்ம வச்சுக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து டிஷ்யூவில் வைப் பண்ணிவிட்டு இந்த ஈரத்தை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா இன்னையிலேருந்து ஒரு 2-3 weeks்க்கு இது ரெண்டுமே அப்படியே வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து இது புது கொத்தமல்லி இல்லைங்களா இதை வந்து நம்ம ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம் இந்த கீழ்ப்பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லை வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே நான் போடுறேன் நான் வந்து ஆக்சுவலாக கட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டை கட் பண்ணிவிட்டும் வச்சு பார்த்துருக்கேன் கட் பண்ணாமையும் வச்சு பார்த்துருக்கேன் ஆனால் கட் பண்ணும்போது தான் ரொம்ப நாள் வர மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு ஒர்க் ஆச்சு அதனால் இப்படி வைக்கிறேன் நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ நல்லா போட்டுக்கிறேன் டிஷ்யூ போட்டுட்டு அப்படியே நான் வச்சேன் ஓகே இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அப்படியே 2 weeks் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த ரெண்டையும் நான் பின்னாடி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியும் கறி லீவ்ஸும் பின்னாடி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததும் சேர்த்து நான் இதில் போட்டுட்டேன் இது வந்து நம்ம 2 weeks் முன்னாடியே வாங்கின கருவேப்பில கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போவோம் இல்லைங்களா அதுக்காக தான் அண்ட் இப்போ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸும் நம்ம வச்சுட்டோம் கீழே ஒரு டிஷ்யூ வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அழுக்கும் ஆகாது ரொம்ப சீக்கிரம் வந்து ஈரம் அதில் செட்டில் ஆகாது ஸோ இதுதான் வந்து இது இதுவே உங்களுக்கு கிளாத் பேகு கிடைக்கும் அப்படின்னா கிளாத் பேக்லேயும் நீங்கள் வச்சு வைக்கலாம் பட் நாங்கள் டெய்லி நம்ம வெஜிடபிள்ஸ் செய்கிறோம் அப்படிங்கிறனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஸோ கிச்சன் வந்து இப்போ இப்படி இருக்குது இந்த சைடு ஓகே நீட்டாக இருக்குது பட் இந்த சைடு வந்து கொஞ்சம் கத்திர குளமாக இருக்குங்களா இப்போ வந்து நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்க்ரப் அண்ட் ஷைன் ஃபேர் ப்ரைஸில் நம்ம வாங்கினது ஸோ அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் வராது ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்காது இது ரெண்டும் யூஸ் பண்ணி நான் இப்போ கடக்கடான க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பலப்பலான்னு காட்டுறேன்னு பாருங்கள்
மறுபடியும் இந்த கிச்சன் தான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து இன்னைக்கு ஃபிஷ் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலோட்டமாக நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க வருவாங்க, லக்ஷ்மி வருவாங்க. ஸோ அவங்க வரப்போ நம்ம டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிச்சன்லாம் மாப் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து அந்த விண்டோ கிச்சன் விண்டோலாம் இருக்க பாருங்க, இதெல்லாம் வந்து அவங்க வரப்போ வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. கபோர்டு டோர்ஸ்லாம் தொடச்சு 2 weeks வந்து அவங்க வரப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த டேபிள் டாப் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் 5:00 மாதிரி இருக்கும், ஆனால் 7:00 ஆகுது. ஏன்னா சம்மர் வந்துருச்சுன்னா இங்கே இருட்டுறதே வந்து 7:30 தான் வந்து இருட்டே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்கும். லிட்டில் இந்தியா ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த புது பில்டிங் தேக்கா பிளேஸ்ன்னு இருக்கும். இந்த தேக்கா பிளேஸ்க்கு பேக் சைடில் தான் அந்த பிரேமாஸ் கிச்சன் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் இன்னொரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, நான் இதை போட்டிருந்தப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேக்கா பிளேஸ்க்கு பேக் சைடில் தான் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து அப்படியே நம்ம ஊர் மெஸ்ஸு ஸ்டைல் தான். ஆத்விக் வந்து போனோடனே 1 chicken 65, 1 vanilla ஐஸ் க்ரீம் அண்ட் 1 parotta, அதுதான் அவரோட மென்யூ. அது வந்து ஆர்டர் பண்ணிடுவார், அவர் போனதுமே ஆர்டர் பண்ணிடுவார். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஊர்லலாம் இந்த இலை போட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி மெஸ் ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான், அட்டகாசமாக இருக்கும். பரோட்டா வந்து அப்படியே சாஃப்டாக அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த சில சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுக்கும் மைதா, இங்கே வந்து மைதாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை. நீங்கள் பீஃப் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் சிக்கன் 65 அவருக்கு வந்துருச்சு. இது வந்து இந்த பிரியாணிக்காகவே நான் இந்த கடைக்கு போவேன், தலசேரி சிக்கன் பிரியாணி. எனக்கு வந்து யூஸ்வலாக இந்த ஒயிட் ரைஸ் அண்ட் கறி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சீரக சம்பா ஒயிட் ரைஸு உள்ளே வந்து சிக்கன் பிரியாணியோட மசாலா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே பத்தவே பத்தாது, அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கே அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி மத்தி ஃப்ரை, மத்தி ஃப்ரையும் அப்படி தான் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, எதுவுமே வச்சு ஹீட் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், அதே சமயம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். பாய்.